லேபல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது எங்கே அப்படின்னா, மேடவாக்கம்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மெடவாக்கம் பிரிட்ஜுக்குலாம் கொஞ்சம் தூரம் முன்னாடியே இருக்கிறதா இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வருது அப்படின்னா, செம்பாக்கமோட என்ட்ரன்ஸ் வே வருது. ஃப்ரம் த செம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து மேடவாக்கம் டு செம்பாக்கம் போகிற, அதாவது மேடவாக்கம் டு தாம்பரம் மெயின் ரோட்ல, செம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து, அதாவது மேடவாக்கம் தாம்பரம் மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 300 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட டெலிவரபிள் ஸ்டேஜில் இந்த போர்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு 3 to 4 months டெலிவர் பண்ணுற மாதிரியான நிலமையில் ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் இப்போ நம்ம பார்த்துருக்கிற அந்த ஒயிட் பில்டிங் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், எம்ஏவி சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் அப்படி நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜாக பார்க்குறோம். கனெக்டிவிட்டி பிட்வீன் மேடபாக்கம் மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 300 மீட்டர்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக பார்க்கிங் கொடுத்து 8 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கிறது தான் இந்த போர்ஷனில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. லிஃப்ட்டுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. இப்போ கரண்ட் அவைலபிள் இருக்கிறது ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது, அதுவும் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரே ஒரு போர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் தேர்ட் ஃப்ளோரில் 700 ஸ்கொயர் ஃபீட் அவரேஜில் இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும்தான் கரண்ட் அசன் டுடே அவைலபிள் இருக்குது. கவர் கார் பார்க்கிங், லிஃப்ட்டு, வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற இந்த வீடு தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம ரிவ்யூவில் இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பில்டர் 28 வருஷமாக 70-80 ப்ராஜெக்ட் மேலே அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இது. அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் இன்னும் நிறைய லொக்காலிட்டியில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவர்கிட்ட பேசிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து சைட் வந்து விசிட் பண்ண முடியும். ரேட் என்ன அப்படின்னா, இதோட ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது மேடவாக்கமில் இந்த ரேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பாக்கமில் கிடைக்குமானா கொஞ்சம் டஃப் தான். இந்த ரேட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு, இருக்கிறது ஒரே ஒரு வீடு அப்படின்றனால ஸ்டேட் பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் பண்ணி தரக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வீடு தான் அப்படின்றனால சீக்கிரமாக வந்து போர்ஷன் பாருங்கள். ஓகே அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிங்கன்னா மட்டும் தான் போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 7 வீடும் சோல்டு அப்படின்றதான் இந்த போர்ஷனோட பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொரு 3 மந்த்ஸில் பால் காய்ச்சி கிரக பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு உள்ளே வரதுக்கான வீடு உங்களுக்காக தயாராக காத்துட்டுருக்கு. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சீக்கிரம் வந்து பாருங்கள். கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.